إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ். அகிலத்திற்கோர் அருள் குடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் நமது மனதை எவ்வாறு தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருக்குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எவருடைய உள்ளம் பொறாமையில் இருந்து நீங்கியிருக்கிறதோ அவர் மனம் தூய்மை அடைந்தவர், உள்ளம் தூய்மை அடைந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியில் மனிதர்களிடத்தில் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் பொறாமை ஏற்படுகிறது, அந்த பொறாமை ஏற்படுவதற்குரிய வழிமுறைகள் என்ன, அதை தடுப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் மனைவிமார்களிடத்தில் பல இது போன்ற காரியங்கள், பொறாமையினால் ஏற்பட்ட பல காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் சஹீஹுல் புகாரியில் 5225 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியினுடைய ஒரு மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மனைவியுடைய வீட்டிலே இருக்கின்ற போது ஒரு உணவை ஒரு தட்டிலேயே வைத்து அனுப்பி விடுகிறார்கள். அப்ப இதை பார்த்த அந்த மனைவி, யாருடைய வீட்டில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருந்தார்களோ அவர்கள், வலரபத்தில்லத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி பைத்திஹா யதல் காதீம், அந்த பணியாளர் கொண்டு வந்த அந்த தட்டை தட்டிவிட்டு கோபத்தில் பொறாமையில் உடைத்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னடா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது நான் உணவு கொடுப்பேன், நீ என்ன அங்கிருந்து கொடுப்பது என்று பொறாமை பெற்றவர்களாக, ரோசப்பட்டவர்களாக அந்த உணவினுடைய அந்த பாத்திரத்தை தட்டி விடுகிறார்கள். அது உடைந்து போய்விடுகிறது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பாத்திரத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் ஒன்றிணைத்து வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நல்ல பாத்திரத்தை எடுத்து அந்த வேலைக்காரரிடத்தை கொடுத்து அங்கே கொடுத்து விடுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னார்கள், ஹாரத்து உம்முக்கும், உங்களுடைய தாய்க்கு ரோச உணர்வு ஏற்பட்டு விட்டது, அதனால் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றும் நபிகளார் அங்கே விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதில் இந்த சம்பவத்தில் நமக்கு ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோபப்படுகின்ற நேரத்தில், ஆத்திரப்படக்கூடிய நேரத்தில், பொறாமைப்படக்கூடிய நேரத்தில் இருவர்களுமே கோபப்படுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு சண்டை பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துவிடும்.
அங்க இருந்த ஒரு மனைவி செய்த ஒரு தவறு இப்படி நடந்திருக்க கூடாது அதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கோபப்படல ஆத்திரப்படல ஆத்திரப்படாமல் அழகான முறையில் அவர்களை புரிய வைக்கும் விதமாக அந்த உடைந்ததை தன்னுடைய வீட்டிலே வைத்துக்கொண்டு நல்லதை கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள் இங்கே இருவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சண்டையை நபிகளார் அவர்கள் தீர்த்து வைக்கிறாங்க இந்த உடைந்த பாத்திரத்தையே கொண்டு போய் திரும்ப அங்கே அனுப்பினார்களே ஆனால் அந்த மனைவி மீண்டும் என்ன செய்வார்கள் சண்டைக்கு வருவார்கள் இவர்களுக்கு மத்தியில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிவிடும் நபிகளாரும் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அந்த எதிரிலே இருக்கக்கூடிய அந்த மனைவியையும் ஆத்திரப்படாமல் இருப்பதற்குரிய வழிவகையை நபிகளார் சொல்லியிருக்கிறாங்க அப்போ கோபப்படுகின்ற நேரத்தில் இன்னொருவரும் கோபப்படுகின்ற போது அது பிரச்சனைகள் அதிகமாக்கும் இதான் ஒரு அழகான ஒரு அறிவுரையாக சொல்வார் ஒரு மருத்துவர் இடத்தில் போய் கணவன் மனைவிக்கு மத்தியில் பயங்கரமான சண்டை ஏற்படுகிறது மனைவி எடுத்த வாயத்தோட ஒரே சண்டை பிரச்சனை இதை கேட்டுவிட்டு அந்த மருத்துவர் ஒரு ஒரு டானிக் கொடுக்கிறார் ரோஸ் கலரில் இந்த டானிக்கை உங்கள் வீட்டுக்காரரோட சண்டை போடுற நேரத்தில் வாயில் என்ன செஞ்சு ஊற்றிக்க ஆனால் முழுங்கிடக்கூடாது வாயிலையே வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒருபோதும் உங்கள் இருவருக்கு மத்தியில் சண்டை வராது அப்படின்னு சொன்னார் அவங்களும் வந்து ஒரு மாதம் கழித்து அந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் டாக்டர் நீங்கள் கொடுத்த அற்புதமான மருந்து நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட போனேன் ஒரு வயலும் உருப்படி கிடையாது அமெரிக்காவில் படித்தேன்னா லண்டனில் படித்தேன்னா அவன் என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த டென்ஷனை எல்லாம் குறைக்க முடியல ஒரே சண்டையாக தான் நீங்கள் கொடுத்ததுலேருந்து ஒரு விதமான சண்டையில ரொம்ப அமைதியாக குடும்பம் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க அவர் கொடுத்த மருந்து என்ன அப்படின்னா வெறும் சாதாரண ரோஸ் மில்க் தான் ஒரு சாதாரண தண்ணி மாதிரி தான் அது முழுங்கிடக்கூடாது அவர் கோபமாக பேசிக்கிட்டு நேரத்தில் இவங்க வாய அமைதியான முழுங்கிட்டா வாயை திறந்துட்டா உள்ளே போயிடும் சண்டை திரும்ப பேச்சு வந்துடும் அந்த பேச்சு வரக்கூடாதுங்கிறதுக்கு மருந்து சும்மா ஒரு பேருக்கு ஒரு ரோஸ் மில்க் மாதிரி உள்ள ஒரு மருந்தை கொடுத்தார் அப்போ எதிர்த்து பேசாமல் இருந்தாலே பாதிக்கு மேல் உள்ள சண்டைகள் பிரச்சனைகள் ஓய்ந்து விடும் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால் யாராவது ஒருவர் அமைதியாயிடணும் நீனும் பேச நானும் பேச அப்படின்னு என்னைக்கு வருகிறதோ அந்த சண்டைகள் மிகப்பெரிய அளவில் சண்டையாக போய்விடும் நபிகளார் அந்த தத்துவத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க கடைபிடித்திருக்கிறாங்க அவங்க கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியாக இருந்தாங்க இல்லைண்டா நம்மளாக இருந்தால் சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து யாராவது வந்துச்சுன்னு சொன்னால் இப்படி உடச்சிட்டாங்கன்னா நம்ம அசோல ரெண்டு நாலு மிதி மிதிப்போம் அங்கே பெரிய பிரச்சனை அங்கே ஒரு சண்டை இங்கே ஒரு சண்டை பெரிய அளவில் கொண்டு போய் போயின்னு முடிஞ்சிடும் இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனை அழகிய முறையில் இதை அணுகிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியுது அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் புகாரியில் 3821 அதே மாதிரி 3818 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க வந்து ரொம்ப பொறாமைப்பட்டது ரொம்ப ரோசப்பட்டது அப்படின்னா மற்ற மனைவிமார்களிலேயே அவங்க ரொம்ப அதிகமாக ரோசப்பட்டது யார் என்று சொல்ல யார் மேலன்னா ஹதீஜா நாயகி அவர்கள் மேல்தான் நீங்கள் பொதுவாக பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது அந்த பொறாமையில் ஆண்கள்கிட்டையும் இருக்கும் அது குறைவாக இருக்கும் பெண்கள்கிட்ட ரொம்ப ஓவராக இருக்கும் அதில் பெண்களிடத்திலே போய் இன்னொரு பெண்ணை பற்றி உயர்த்தி பேசிட்டோம்னா அவ்வளவுதான் அவங்களால ஜீரணிக்கவே முடியவே முடியாது சாப்பாடு நீ என்ன சாப்பாடு அங்கே போன உங்கள் அக்கா அவங்க அக்காவோடு இருக்கலாம் தங்கச்சியோடு இருக்கலாம் என்ன அழகான சாப்பாடுண்டால ஆமாம் அவள் செய்கிறது கிழிக்கிறது தெரியாதா அப்படின்வாங்க அடுத்தவங்களை பற்றி ஒரு புகழ்ந்து சொல்லிவிட்டால் அழகாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டால் அவங்களால ஜீரணிக்கவே முடியாது அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கோபத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல உண்மையிலேயே மனப்பூர்வமாக அவங்களுடைய வாழ்நாளில் நடந்த அடிப்படையில் அவருடைய மனைவிமார்களில் ஹதீஜா நாயகி அவர்களை ரொம்ப ரொம்ப உயர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறாங்க அப்போ கேட்பாங்களா ஆயிஷா நாயி அவர்கள் மா ததுக்குரு மின் அஜூசு மின் அஜாயிஷ் குரைஷ் ஹம்ராஷ் துக்கைனி ஹலகத் ஃபித்தஹர் காலத்தால் அழிந்து விட்ட வாய்களிலெல்லாம் சிவந்த பல்லுகளெல்லாம் உழந்து விட்ட ஒரு குரைசு குலைத்து கிளவியை ஏன் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் ரசூல்லா கல்யாணம் முடிக்கும் போது இளம் வயதுலாம் கிடையாது ஹதீஜா நாயக் அவங்களுக்கு 40 இருந்தது ரசூல்லாவுக்கு 25 ரசூல்லா தான் இளைஞர் அவங்க வயசான ஆள் 40 அவங்களும் இறந்தும் போயிட்டாங்க இறந்து போனதற்கு பிறகு ஒரு கிளவி வாயெல்லாம் பற்கள்லாம் உழந்து வாயெல்லாம் சிவந்து போயிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கிளவியை போய் ஏன் அடிக்கடி நீங்கள் நினைவு கொண்டுகிட்டே இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா
அவங்க எதுக்கு எடுத்தாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடை அறுத்தார்கள் என்று சொன்னால் அந்த கரியை கதீஜா நாயினுடைய தோழிகளுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களாம் அவங்களுடைய நினைவின் காரணத்தினால் சில நேரத்தில் கதீஜா நாய் மாதிரி குரல் கேட்டு விட்டாலே இது அதிர்ச்சி அடைந்து விடுவார்களாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவங்களுடைய கதீஜா நாயினுடைய சகோதரி ஹாலா உள்ளே வரலாமா அப்படின்னு அனுமதி கேட்கும்போது அந்த குரல் வந்து ஏன்னா அவங்க தங்கச்சி தானே கதீஜா நாய் மாதிரி குரல் வந்தவொடனே அப்படியே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருந்தாங்க கதீஜா அல்லாஹும்மா ஹாலா ஓ ஹாலாவா அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க இன்னும் எப்போ பார்த்தாலும் ஒரே நினைவும் கதீஜா கதீஜா என்ன அப்படி கதீஜா கிழிச்சிட்டாங்க ஏன் அல்லாஹ் அல்லாஹால உங்களுக்கு இதை விட எத்தனை பேர் கொடுக்கலையா கதீஜா நாய் வயசில் உள்ளவங்க கொடுத்துருக்கிற இளமையாக இருக்கக்கூடிய ஆயிஷா நாய் அவர்கள் கொடுத்துருக்கா இவ்வளவும் இருந்தும் ஏன் கதீஜாவை இப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆயிஷா நாய் அவர்கள் கேட்பார்களாம் இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறார்கள் மாகித்து அலா அகதிமின் அலா நிசாயின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாகித்து அலா கதீஜா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிலேயே கதீஜா மேலே பொறாமப்பட்ட மாதிரி ரோசப்பட்ட மாதிரி நான் வேறு யாரிடத்திலேயும் நான் ரோசப்பட்டதில்லை ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவர்கள் சொல்வார்களாம் அன்னஹு லம் யக்குன் ஃபி துன்யா இம்ராத்துன் இல்லா கதீஜா இந்த உலகத்தில் கதீஜா என்ற பெண்ணை தவிர வேறு உங்களே இல்லையா அவங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் எதற்காக வேண்டி கதீஜா கதீஜா என்றே சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்களாம் இந்த மாதிரி ஒருவர் இன்னொருவரை புகழ்ந்து சொல்லும் போது ஒரு பெண்மணி இடத்தில் இது போன்ற பொறாமை ஏற்படும் அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்களா கதீஜா நாயகி அவர்கள் இன்னென்ன மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க அவங்க செய்த தியாகம் வேற யாரும் செய்ய முடியாத அளவுக்கு மற்ற எந்த மனைவியும் பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஓரிரை கொள்கையை ஏற்றதில் இருந்து தன்னுடைய கனவுக்கு பணிவிடை செய்வதில் இருந்து பெரிய கோடீஸ்வர பெண்மணியாக இருந்து கொண்டு செய்திருக்கிறாங்க ஒரு ஏழையான பெண்மணி இருந்தால் நீங்கள் சொல்லலாம் வேலை செஞ்சுருக்காங்கன்னு அவங்கள விட பல கோடி சொத்துக்களை வைத்திருந்த கதீஜா நாய் அவர்கள் தன்னுடைய கணவர் என்பதற்காக வேண்டி அவ்வளவு அழகான முறையில் எல்லா பணிவிடைகளையும் செய்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு அடிமனதில் ஆழமாக பதிய வைக்கிற மாதிரி நடந்திருக்கிறார் இதுதான் ஒரு மனைவி வந்து கணவனிடத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று அவர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா நினைத்து பார்த்து என்னுடைய மனைவி இப்படி இருந்தா அப்படி இருந்தால் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கணும் எப்படி இருந்திருக்கூடாது எப்படா இவ சாவா இன்னொரு ஒன்று நம்ம முடிக்கலாமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது நாம் நினைக்கக்கூடாது தன்னுடைய மனைவியை பற்றி அந்த அளவுக்கு உயர்வாக எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தாங்களோ அது மாதிரி மற்ற பெண்களும் நடக்க வேண்டும் என்பதற்கு கதீஜா நாயகி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அவங்களுடைய காலங்களில் எல்லாம் அவ்வளவு பணிவிடைகளை செய்து நபிகளாரிடத்தில் மிகப்பெரிய ஒரு இது நன்மை இதை பெற்றிருக்கிறாங்க நன்மதிப்பை பெற்றிருக்கிறாங்க இதே மாதிரி ஆண்களும் சரி ஆண்களும் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க திருமதி என்ன ஹதீஸ்னு நீங்கள் பார்க்கலாம் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அகலி அன ஹைருக்கும் லி அகலி உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்திலே சிறந்தவர் நான் என்னுடைய குடும்பத்தில் நல்லவளாக இருக்கிறேன் என்னிடத்தில் எல்லா மனைவியிடத்திலும் நற்பெயரை நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் நல்ல பேர் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னாங்க அப்படி பலர்கள் எடுத்திருக்கிறாங்க நீங்கள் சஹி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை ஒரு நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் வரும்போது சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு தெரிஞ்சது இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன் இப்போ இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதற்கு அடுத்து ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் மஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா அல்லாஹ் மஹ்லிஃப் அல்லாஹ் மஜூர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா அடுத்ததாக கேட்க சொல்கிறார் அல்லாஹும் எனக்கு மஜூர்னி ஃபி முசீபத்தி எனக்கு ஏற்பட்ட அந்த முசீபத்துக்கு கூலியை நீ கொடு வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா இதை விட சிறந்ததை எனக்கு தந்துரு எனக்கு ஏற்பட்ட முசீபத்துக்கு நன்மையும் தரணும் இந்த இழப்புக்கு பதிலாக இதை விட சிறந்ததையும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்க இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சேர்த்து சொல்லி அல்லாஹ் மஜூர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா என்று கேட்க சொன்னாங்க இதை அறிவிக்கக்கூடியது யாருன்னா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை அறிவித்து விட்டு அவர்கள் மனதிலே நினைத்து கொள்கிறார்களாம் அய்யுல் முஸ்லிமீன மின் ஹைர் அபி ஸலமா அவருடைய கணவர் அபு ஸலமா முஸ்லிம்களிலேயே அபு ஸலமாவை விட சிறந்தவர் யார் இருக்கிறார் அவங்களும் இறந்துட்டார் அவங்களுடைய கணவர் அபு ஸலமா இறந்துட்டாங்க இறந்தவுடன் இதை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்ல சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன கேட்குறோம் என்ன முசீபத்துக்கு கூலியையும் கொடுக்கணும் இதை விட சிறந்த ஒரு கணவரையும் எனக்கு தரணும் அப்போ அவர்கள் பதில் சொல்கிறார்கள் முஸ்லீம்களிலேயே அபு ஸலமாவை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும் என்ன பேர் எடுத்திருக்கான்னு பாருங்கள்
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவரை பற்றி சொல்வது முஸ்லீம்களில் மட்டும் மொத்தத்தில் என் கணவரை போன்று யாருமே கிடையாது. அப்படி அவங்க சொல்லும் அளவுக்கு அவர்கள் நடந்திருக்கிறாங்க. அவருடைய சிறந்தவர் ரசூல்லா, ரசூல்லாவுக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. ஆனால் அவன் அல்லாஹு தாலா என்ன செய்தான், கொடுத்தான், அவங்களுக்கு சிறந்த கணவராக அமைந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இதில் இருந்து என்ன விளங்குகிறது என்றால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கும், மனைவியும் கணவரிடத்தில் சிறந்தவராக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை இந்த கதீஜா நாயி அவர்களுடைய வரலாறுன்னு தெரிய முடிகிறது. இதுவும் அவர்களிடத்தில் ஒரு பொறாமை குணத்தின் காரணத்தினால் என்ன செய்கிறது, ஏற்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஆயிஷா நாயி அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருந்திருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு, ரெண்டு பேர், பல மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தாங்க. அவங்களையே ரெண்டு பிரிவாக இருந்தாங்க, இது ஒரு குரூப், அது ஒரு குரூப். சஹீல் புகாரியில் 2581 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்ன நிசா ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்ன ஹிஸ்பைனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இரண்டு பிரிவுகளாக, ரெண்டு குரூப்பாக என்ன செய்தாங்க, இருந்தாங்க. ஃபஹஸ்புன் ஃபீஹி ஆயிஷா ஹஃப்ஸா சஃபியா சவுதா. ஒரு குரூப்பில் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா நாயி இருக்கிறாங்க, ஹஃப்ஸா இருக்கிறாங்க, சவுதா இருக்கிறாங்க, சஃபியா, இவங்க நாலு பேரும் ஒரு குரூப்பு. இவங்க அல்லாத மற்ற மனைவிமார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் அவங்க ஒரு குரூப். இப்படி ரெண்டு குரூப்பாக என்ன செஞ்சாங்க, சண்டை பிரச்சனைகள்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்தது. கடைசியில் என்ன ஆனது என்பதை நம்ம பின்னால் சொல்லலாம். இந்த ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் ரெண்டு குரூப்பாக பிரிந்து அங்கே இருந்திருக்கிறாங்க. அதில் பல பிரச்சனைகள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது. என்ன முதலாவது முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், நபி தோழர்கள் ஏதாவது அன்பளிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு நினைத்தா, ரசூலுல்லாஹ் முறைப்படி ஒவ்வொரு மனைவியிலையும் இருப்பாங்க. எப்போ ஆயிஷா நாயி அவர்களுடைய வீட்டுக்கு வர்றாங்களோ அன்னைக்கு வந்து என்ன செய்வாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. இது நபித்தோழர்களுடைய செயல்பாடாக இருந்துச்சு, அவங்கள் நடைமுறையாக இருந்தது. இது மற்ற மனைவிமார்களுக்கு பிடிக்கல, பொறாமை ஏற்படுது. அது என்ன, ஆயிஷா நாயி அவர்களுடைய வீட்டில் இருக்கும் போது மட்டும் நபித்தோழர்கள் அன்பளிப்பை கொடுப்பது, மற்றவர்களுக்கு மற்றவருடைய வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் எதையும் கொடுப்பது இல்லை, இது என்ன முறை, இது சரியில்லையே, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியினுடைய வீட்டில் இருந்தாலும் அன்பளிப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. ஆயிஷா நாயினுடைய வீட்டில் இருக்கும்போது மட்டும் வந்து என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் மீது அதிகம் அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை தெரிந்த காரணத்தினால் நபித்தோழர்கள் அங்கே இருக்கிற நேரத்தில் பார்த்து என்ன செஞ்சாங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை போய் சொல்வதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க தானே அந்த குரூப்பில் இருக்கிறவங்க, நீங்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுங்க, போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி மற்ற மனைவிமார்கள்லாம் இப்படி கேட்குறாங்க, நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. எப்படி இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகனுடைய மகள், அது அபுபக்கருடைய தந்தை பேர் அபு குஹாஃபா, அந்த நேரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவருடைய மகன் அபுபக்கர், அவங்களுடைய மகள் ஆயிஷாட்டை எப்படி நடங்குறீங்களோ அதே மாதிரி மற்ற மனைவிமார் இடத்திலையும் நடக்க வேண்டும் என்று மற்ற மனைவிமார்கள்லாம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இந்த அன்பளிப்புகள் எல்லா வீடுகளில் இருக்கும் போதும் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள்னா, ரசூலுல்லாஹ் எந்த பதிலையும் சொல்லலை. ரெண்டாவது தடவையும் போய் ரெண்டாவதுலேயும் பதில் இல்லை. அப்புறம் உடனே அடுத்து என்ன செய்கிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை தூண்டி விடுறாங்க, நீங்கள் போய் அங்கே போய் கேளுங்க, அதுவும் வேலைக்கு நடக்கலை. அப்புறம் கடைசியில் யாரை கொண்டு போனால், ஜைனம் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசக்கூடியவர்கள், தைரியமாக பேசக்கூடிய, மற்றவர்கள்லாம் கொஞ்சம் பயந்து பேசுவாங்க, ஜைனம் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் ரொம்ப கொஞ்சம் தைரியமாக பேசக்கூடியவர்கள். அவங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுகிறாங்க. ஃபஅத்தத்துஹு ஃபஅக்லலத், ரொம்ப கடுமையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுகிறாங்க. பக்கத்தில் ஆயிஷா நாயி அவர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து திட்டுகிறார்கள். என்ன அது, ஆயிஷா உடைய வீட்டில் இருந்தால் மட்டும் அன்பளி போகிறது போவதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறார்கள். அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயி அவர்களை திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம், திரும்பி பார்த்தவன் தர்து அலா ஜைனம், ஜைனமுக்கு நீ பதில் சொல்கிறாயா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இவங்க பதில் சொல்கிறார்கள், ஹத்தா அஸ்கத்தத்ஹா, அவங்களை வாயடைக்க செய்து விடுகிறார்கள். என்ன இவங்க கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க, நபிமொழிகளில் இல்லை. ஆனால் ஆயா ஜைனம் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்லி பேச முடியாமல், எதிர்த்தரப்பில் சொல்ல முடியாமல்
அழகான வாதங்களை ஆயிஷா நாயி அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஜைனப் பின் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே சொல்ல முடியல, வாயடைத்து போய் விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆயிஷா நாயி அவர்களை பார்த்து, இன்னஹா பின் அபிபக்கர், ஆயிஷாங்கிறது அபுபக்கருடைய மகள் தான், அவர் பெரிய அறிவாளி புத்திசாலி விவரம் மிக்கவானாக அபுபக்கர் இருந்தார், அந்த அறிவு ஆயிஷாவிடத்திலும் இருக்கிறது, நல்லா கரெக்டா பதில் சொல்லி முடித்து விட்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெருமையாக அந்த இடத்தில் சொன்னாங்க. இங்கே நமக்கு சில கேள்விகள் வரலாமே, எல்லாரும் மனைவிமார்கள் இடத்துலையும் இருக்கும்போது மனைவிமார்கள் எல்லார்ட்டையும் கொடுக்கலாமே, அது என்ன ஆயிஷா நாயி மட்டும் இருக்கும்போது கொடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தோமானால் அன்பளிப்பு என்பவர்கள் இடத்துல போய் இதை தாங்கள் இந்த நேரத்தில் தாங்கள் என்று நம்ம கேட்க முடியாது. அன்பளிப்பு வந்து அவங்க விரும்பி தர்றது, அவங்க விரும்பி என்ன பொருளை தருகிறார்களோ அந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம், எந்த நேரத்தில் தருகிறார்களோ அந்த நேரத்தில் வாங்கலாம். ஒரு ஆள் அன்பளிப்பு தரானா, நம்ம எனக்கு வந்து இந்த மாதத்தில் வியாபாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அந்த மாதத்தில் மட்டும் எனக்கு வந்து அன்பளிப்பு தாங்கன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்ல முடியுமா? கல்யாணம் நடக்குது, திருமணத்துக்கு நிறைய அன்பளிப்பு தராங்க, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு தான் இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, வாஷிங் மிஷின் இல்லை, அதே வாஷிங் மிஷின் வாங்கி தாங்கன்ட்டு அன்பளிப்பு கொடுக்குறவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? பத்திரிக்கையில் அடிக்க வேண்டியமா, என் மகளுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கி கொடுத்தேன், என்னென்ன இதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, இதை பூரா அன்பளிப்பு தருபவர்கள்லாம் இதையெல்லாம் நீங்கள் கொண்டு தாங்க அப்படின்னு போய் சொல்ல முடியுமான்னா சொல்ல, அன்பளிப்பு என்பது அவர் மனமு வந்து அவர் கொடுப்பது, அது எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் எந்த நேரத்திலையும் அவர் கொடுப்பார், அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை அடு அவங்கள்ட்ட போய் இதை சொல்வது நல்லதல்லன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விட்டார்கள். இதில் ரெண்டு பேர்களுக்கு மத்தியிலையும் இது போன்ற சின்ன சின்ன பொறாமை காரணமாக நடந்த பல சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த பொறாமைகள் சில இடங்களில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும், ஆனால் நபி தோழியர்கள்ட்ட அப்படி உருவாக்கலை. நீங்கள் பாருங்கள், மருமகள் அதே மாதிரி மாமனார் மாமியார் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அடிக்கடி பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு கணவர் வர்றாரு, பொருள்கள்லாம் வாங்கிட்டு வர்றாரு, அம்மாவுக்கும் வாங்கிட்டு வர்றாரு, மனைவிக்கும் வாங்கிட்டு வர்றாங்க, தன்னுடைய சகோதரிக்கும் பொருளை வாங்கிட்டு வர்றாங்க. நீங்கள் வந்து என்ன பயங்கர சண்டை வரும், ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோம்னா இவருக்கு மட்டும் நல்லா பெருசா, அவள் நேற்று வந்தவ அவளுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறான், பெத்த தாய் 10 மாதம் வாங்கினதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இதை கொண்டு வந்து கொடுக்குறான். இப்படி வந்து தாய் சொல்லுவா, அங்கிட்டு அந்த பக்கம் மனைவி என்ன சொல்லுவா, என்ன தெரிந்தாலும் நான் வெளியிலேருந்து வந்தவ தானே, உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா, உங்கள் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்த மாதிரி வாங்கியிருக்கிறீங்களா, இப்படி மனைவி அங்கிட்டு பேசுவா. அப்புறம் அக்கா தங்கச்சி இருந்து கொண்டு அவள் என்ன சொல்லுவாங்க, நேற்று வந்தவளுக்கு அவ்வளோ வாங்கி கொடுக்குறான், உன்னுடைய கூட பிறந்தவனுக்கு இதுதானா, இப்படி பொறாமையில் பெரிய சண்டை, அதுலேயே மண்டை குடைச்சல் வாங்கி போயிடும், என்ன ஏண்டா வாங்கிட்டு வந்தோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் பல இடங்களில் வரும். அதுலேயே நீங்கள் ஆரம்ப காலத்தில் இப்போ குறைஞ்சிருச்சு, ஆரம்ப காலத்துலலாம் வெளிநாட்டிலேருந்து வந்தால் அந்த பெட்டி என்ன செய்யக்கூடாது, உடைக்கவே கூடாது, யார் அம்மா வரணும், மனைவி வரணும், அக்கா வரணும், தங்கச்சி வரணும், அண்ணன் தம்பி எல்லாரும் முன்னிலையே தான் உடைக்கணும், இல்லைண்டா என்னாவும் அவளுக்கு கொடுத்துட்டா இவளுக்கு கொடுத்தா ஏமாத்திட்டா அப்படின்ட்டு. அதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்க கணவர்கள், இப்பவும் கூட என்ன செய்கிறாங்க, மாமியார் வீட்டுக்கு தனியாக வாங்கி அனுப்பி விட்ருவாப்புல, வேற யாராக வந்தால் கொடுத்து நீ ஒன்றுங்க, உனக்கு இங்கே ஒன்றும் கொண்டு வர மாட்டேன், அங்கே வாங்கிட்டு மாமியார் வீட்டுக்கு தனியாக ஒரு பெட்டி அங்கே போயிடும். ஏன்னா அம்மா முன்னிலையில் வாங்கினோம்னா அது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் பொறாமை படக்கூடியவர்கள் இன்று நிறைய பேர்கள் இப்போதும் இருக்கிறாங்க. தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள சண்டை, ரொம்ப மருமகள் சந்தோஷமாக இருந்து விட்டால் என்று சொன்னால் மாமியாருக்கு பொறுக்கவே பொறுக்காது, யாரும் நம்ம மகன் தானே மனைவியோட சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு என்ன செய்ய மாட்டார்கள், நினைக்க மாட்டார்கள், அதுலேயும் பிரச்சனைகள் உருவாக்குவதற்குரிய வேலைகளை செய்வார்கள். அதில் உச்சகட்டத்தில் சொல்வார்கள், தான் மகன் இறந்து போனாலும் பரவாயில்லை, மருமகளுடைய தாலி இறங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற மாமியார் இருக்கிறார். ஏன்னா மகன் செத்துட்டாண்டாதான் அவளுக்கு என்ன செய்யும், தாலி இறங்கன்னா விதவையா போவா, விதவையா போய் அவ கஷ்டப்படணும், ஏ அவ விதவையா போய் கஷ்டப்படணும்னா ஓ மகன் செத்து போயிடுவான, பரவாயில்லை அவன் என்ன செய்யணும், என்னை இந்த மாதிரி பேசினாலா இன்னென்ன மாதிரி செஞ்சாரா இல்லையா, அவனுக்கு கணவன் இருக்கக்கூடாது, என் புள்ள செத்தாலும் பரவாயில்லை, இப்படி பொறாமை குணங்கள் நிறைந்து பெரிய பிரச்சனைகளை செய்தவர்கள்லாம் வரும். இப்போ உள்ள நாடகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டே இருக்கும், வருஷ கணக்கில் எல்லா நாடகங்களில் இது போன்ற பிரச்சனைகளை தான் வைத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நபி தோழியர்களிடத்தில் இப்படி இருந்தது, அவங்க அந்த மாதிரி நடந்தார்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள் பொறாமை காரணத்தினால் நடந்த அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தார்கள் என்ற ஒரு செய்தி புகாரியில்
2265 யூதர்களுடைய அந்த தீய பிரச்சாரங்கள் தீமாரி பரவி மக்களிடத்தில் எல்லாம் பெரிய அளவு கொந்தளிப்பு ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த மாதிரி கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறது? ஏறத்தால ஒரு மாத காலங்கள் இது மாதிரி ஓடுது. அப்போ ரசூல்லா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்கறாங்க, ஆயிஷா நாயினுடைய நடத்தை எப்படி அப்படின்னு எல்லாரிடத்திலையும் கேட்கும்போது, ஆயிஷா நாயை எதிர்த்து திட்டிய, ஆயிஷா நாயி அவர்களுக்கு போட்டியாக இருந்த ஜைனம் பின் ஜஹஷர் அலி அல்லா அன்ஹா அவர்கள்ட்டையும் போய் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ஜைனம் மா அலிம்த மா அலிம்தி மா ரஐதி, இவ இந்த ஆயிஷா நாயி விஷயமாக நீ என்ன அறிந்திருக்கிறாய், என்ன பார்த்திருக்கிறாய்? ஏன்னா ரசூல்லா வெளியே போயிடுவாங்க வந்துடுவாங்க, இவங்களுடைய சக மனைவிகளுக்கு மத்தியில் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதனால நீ என்ன கருதுகிறாய், என்ன மாதிரி உனக்கு இது தொடர்பாக ஏதாவது விவரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜைனம் பின் ஜஹஷர் அலி அல்லா அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நமக்கு எதிராக என்ன ஆயிஷா நாயி ஆயிஷா நாயின்னு எல்லாம் கூட்டம் கூட்டமாக பொருளை கொடுத்தீங்களா இல்லையா, நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம், பற்றி போட்டு விடுவோம். அந்த பொறாமை குணத்தினால ஆமாம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியின் அந்தஸ்துலேருந்து விலக்கி விட்டுருலாம். ஆமாம் மோசமான அப்படின்னு சொன்னோன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விவாதத்தை செஞ்சிருவாங்க, அப்போ நம்ம நல்லபடியில் நம்ம இருந்துக்கிறலாம் அப்படின்னு அவர்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அப்போ அவர்கள் அந்த பொறாமை இவைகள் எல்லாம் என்ன செய்யலை, அவர்கள் ஒன்றுமே செய்யலை. ஒரு சில விஷயத்தில் கோபப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க, கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் சொல்ல, யா ரசூலுல்லா அஹ்மி சம் இ வபசரி, என்னுடைய பார்வையும் காதுகளையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், நான் வந்து இது மாதிரி பொய்யும் புரட்டும் விஷயத்தை சொல்ல நான் விரும்பவில்லாஹி வல்லாஹி மா அலிம்து அலைஹா இல்லா ஹைரா, அந்த பெண்ணிடத்தில் ஆயிஷாவிடத்தில் நல்லதை தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. எவ்வளோ அழகான வாசகம்னு பாருங்க, பெண்கள் தான் அவதூறு சொல்றதுல பரப்புலாம் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்ல நிற்பாங்க. இந்த பெண்மணியை ஜைனம் பின் ஜஹஷர் அலி அல்லா அன்ஹா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள், நல்லதை தவிர வேறு எதையுமே பார்த்தது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கூட சொல்லலை. அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள் தான், இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட செயல்கள் ஒன்றையும் நான் பார்த்ததில்லை, நான் எதையும் நான் சொல்ல விரும்பவில்லை, அவங்கள்ட்ட இருந்தது முழுவதும் நல்ல விஷயங்கள் தான், இதில் கெட்ட விஷயங்களாக பரப்பப்படக்கூடிய எதையும் நான் சொல்ல விரும்பவில்லை, அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லான்ஹா அவர்கள் அதுக்கு அடுத்ததாக அவர்களை பற்றி சொல்கிறார்கள், வஹி அல்லத்தி கானத்து சாமீனி, எனக்கு போட்டியாக இருந்தவர் இவர்தான், அழகிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்தவராக ஜைனம் ஜஹஷர் அலி அல்லான்ஹா தான் இருந்தாங்க, எனக்கு நேராக நிகராக ஒரு போட்டி உள்ளவராக இருந்தார் என்று சொன்னால் அந்த ஜெயதம்பி ஜஹஷ் தான், பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்கு. அப்போ அசமஹுல்லாஹு பில் வரவாய், அவருடைய இறையச்சத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அவரை காப்பாற்றி விட்டார். போட்டியோடு இருந்தவங்க தான் இந்த பொறாமை குணத்தை இந்த இடத்தில் அவர்கள் காட்டவே இல்லை, எது உண்மையோ அதை சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தார்கள் என்பதையும் அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி பொறாமை குணங்கள் சில ஆட்கள்கிட்ட வந்தாலும் கூட இது மாதிரி காலகட்டங்களில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தப்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இறையச்சத்தின் மூலமாக அந்த நபிகளாரியுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அதிலிருந்து தப்பித்து அல்லாஹ்விடத்திலிருந்து தௌபா செய்து அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கும் இது ஒரு சான்றாக நாம் பார்க்க முடிகிறது. இது மாதிரி ஒன்று சில வசனங்கள் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லப்படுக, பொறாமையின் காரணத்தினால் எவ்வளவு பெரிய பெரும் பிரச்சனைகள் இங்கே அல்லாஹ்வை கண்டிக்கின்ற சில வசனங்கள் ஒரு சிலருடைய பொறாமையின் காரணத்தினால் ஏற்பட்டது, ஒரு சில சிரமங்கள் அவர்களுக்கு மத்தியில் நடந்தது, இன்னும் சொல்ல போனால் கொலை செய்யக்கூடிய அளவுக்கும் இந்த பொறாமை தூண்டியிருக்கிறது என்பதற்கு திருக்குர்ஆன் இன்னொரு இடத்தில் ஒரு அழகிய அஹ்சனுல் கசஸ், அழகிய வரலாறு என்று சொல்லக்கூடிய யூசுப் நபியினுடைய வரலாறிலே அல்லாஹாலா நமக்கு சொல்கிறார். அதில் யூசுப் நபி அவர்கள் ஒரு கனவை காண்கிறார்கள், சூரியனும் சந்திரனும் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அவர்களுக்கு பணிவதை போன்று ஒரு கனவை கண்டு தன்னுடைய தந்தை இடத்தில் சொல்கிறார்கள். அப்போ அவங்க தந்தை சொல்கிறார்கள், என்னுடைய மகனே, அன்புக்குரிய மகனே, லா சுஸ் ருயாக் அலா யஹுவத்திக், உன்னுடைய சகோதரர்கள் இடத்தில் உன்னுடைய கனவை பற்றி நீ எடுத்து சொல்லிடாதே, கைதா,
அவர்கள் சூழ்ச்சி செய்து விடுவார்கள், உனக்கு எதிராக எதையாவது செய்து விடுவார்கள். இந்த கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்கள் இடத்தில் எதையும் நீ பேசுறாத. சூரத்துல் யூசுஃபினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறார். ஏன் இப்படி சொல்லக்கூடாது என்று யூசுப் அலை இஸ்லாமுடைய தந்தை யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள்ட்ட சொன்னார்கள் என்றால், அவங்களுடைய தந்தையினுடைய அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகள் எல்லாம் யூசுப் நபியின் மீது பொறாமை கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், யூசுப் நபியினுடைய தந்தை வந்து யூசுப் இடத்திலையும் யூசுப்புடைய சகோதரர் இன்னொரு சகோதரர் மேல ரொம்ப அன்பும் பாசமும் வைத்திருந்திருக்கிறாங்க. இது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. நீங்க எல்லாரும் பார்க்கலாம், ஒரே குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களோட பிள்ளைகள்ல முதல் பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுல நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருந்து ஒரு பையன் இருந்தான்னா அந்த பையன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. நிறைய பையன் இருந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளை மேல பாசமா இருப்பாங்க. ஒரு சில கட்டத்துல கடைசி பிள்ளை ரொம்ப ஆக கடைசியில கடைக்குட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளை மேல ரொம்ப ஓவரான பாசம். இது இயற்கையாக எல்லாரிடத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று. அது மாதிரி யூசுப் நபியின் மேல கடைசியாக இருந்த அந்த பிள்ளைகள் மேல யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் கொஞ்சம் பாசம் அதிகமாக இருந்தது, மற்ற சகோதரர்களுக்கு பிடிக்கல. அதை அவர்கள் சொல்கிறார்கள், காலு ல யூசுஃபு அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா. யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்முடைய தந்தைக்கு ரொம்ப விருப்பத்திற்குரியவராக இருக்கிறாங்க, நம்மளை விட அவங்களுக்கு விருப்பத்திற்குரியவராக இருக்கிறாங்க. நஹ்னு உஸ்பத்துன், நாம ஒரு பெருங்கூட்டமா இருக்கு, நம்ம எவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறோம், ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு மேல மட்டும் பெரிய பாசத்தை அவர்கள் காட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்ன அபானா லஃபீ லலாலி முபீன், நம்முடைய தந்தை தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார். ஏதன்னா அவங்க ரெண்டு பிள்ளைங்க மேல பாசத்தை காட்டுறது. இது யூசுப் நபியினுடைய தந்தைக்கு ரெண்டு மனைவிகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த வாசகத்திலிருந்து நம்ம வழங்க முடிகிறது. யூசுஃபும் அவருடைய சகோதரரும், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் ஒரு அணியாகவும் மற்றவர்கள் ஒரு அணியாகவும், ஏன்னா ரெண்டாவது திருமணங்கள் முடித்திருக்கலாம், அதனால அவங்களுடைய மூலம் ஏன்னா தந்தை ஒன்றாக இருந்து மனைவி ரெண்டு பேர்கள் இருந்திருக்கலாம், அதன் காரணத்தினால் இந்த ரெண்டாவது மனைவியின் மூலமாக பிறந்த அந்த ரெண்டு பேர் மேலையும் நம்முடைய தந்தை ரொம்ப ஓவரா பாசம் காட்டுறாரு, இது வந்து சரி கிடையாது, நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம மேலையில பாசத்தை முதல்ல காட்டணும் அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுகிறார்கள். தந்தை தன்னுடைய சகோதரர்கள் மீது அன்பு காட்டியது, அது வெளியிலேருந்து யாருடைய பிள்ளையும் கிடையாது, ஓ அப்பாவுடைய பிள்ளைதான். இந்த பொறாமை அவர்களை எங்கே கொண்டு போய் விடுகிறது? என்னன்னு சொல்லணும், நாங்களும் நல்லது செய்யறோம், எங்க மேலையும் பாசம் காட்டுங்க, போங்க, ஏன் அவர் முறையே கேட்டுங்கன்னு தன்னுடைய தந்தையிட்ட பேசியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதுக்கு சரியான வழி என்ன? உக்துலு யூசுப், யூசுஃபை கொலை செய்யுங்கள், அல்லது ஏதாவது ஒரு பூமியில கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிருங்க. இப்படி எரிஞ்சிங்கன்னு சொன்னா நம்முடைய தந்தையினுடைய கவனம் நம்மக்கம் இருக்கும், நம்ம பின்னால நல்லவர்களா மாறி இந்த மாதிரி தப்பு செஞ்சுனா அல்லாட்ட தௌபா செஞ்சு நம்ம பண்ணிக்கிறலாம். அதனால நம்முடைய தந்தை நம்ம மேல அன்பையும் பாசத்தையும் காட்டணும்டா. அதுக்கு மேல என்னன்னா, முதல்ல யூசுஃபை காலி பண்ணிட்டோம்டானா, யூசுஃப் இல்லைன்றவொன்னா நம்ம மேல அன்பு வந்துடும். அல்லது யூசுஃபை எங்கேயாவது தெருவில் கொண்டு போய் ஆளு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம மேல என்ன செஞ்சிருக்கோம், பாசம் வந்து விடும் என்று இவர்கள் நினைத்தார்கள். ஆனா அதுக்கு நேர் மாற்றம்தான், அவங்களை கொண்டு போய் போட்டதுக்கு பிறகு கூட எதுக்கெடுத்தாலும் யூசுஃபு யூசுஃபு என்று தான் யாக்கூப் நபி அலை இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று திருக்குறான் நமக்கு சொல்கிறார். இந்த பொறாமை எங்கே கொண்டு போய் விட்டு இருக்கிறேன்னு பாருங்க. ஒருவர் மேல ஒருவர் அன்பு செலுத்துகிறார் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சகோதரரையே கொல்லக்கூடிய அளவிற்கு என்ன செய்தாருங்க, போனாங்க. அதுல ஒருவர் இறக்கப்பட்டு வேணாம் கொல்ற வேணாம் கணத்துல ஒதுக்கி போட்டுருவோம்னு சொன்ன காரணத்தினால் அவருடைய உயிர் பிழைத்தது, இல்லைன்னா கொலையே அவர்கள் என்ன செய்வார்கள், செய்திருப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா வந்து இவர்களுடைய அந்த பொறாமையினுடைய கொடுமையை பற்றி நமக்கு எடுத்து சொல்கிறார். அப்ப நம்ம பொறாமை எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய உள்ளம் கெட்டு போய் அண்ணன் தம்பிங்கிறது எல்லாத்துக்கும் மேலாக அந்த பொறாமை குணம் மேலோங்கி கொலை செய்வதற்கு கூட போய்விடும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்கிறார். அதே மாதிரி ஆதம் அலை இஸ்லாமுடைய இரண்டு பிள்ளைகளை பற்றி சொல்கிறார், அங்க அந்த குலையினுடைய துவக்கம் கூட அந்த பொறாமையினுடைய காரணம் என்று திருக்குறான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சூரத்துல் மாயிதாவினுடைய 27வது வசனத்தில் இருந்து நீங்கள் பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், வத்லு அலைஹிம் நபா இப்னை ஆதம் பில் ஹக், ஆதமுடைய இரண்டு பிள்ளைகளுடைய உண்மையான வரலாறை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இது கர்ரபா குர்பானன், அவங்க ரெண்டு பேர்களில் ஒருவர் நல்ல அல்லாவுக்கு வேண்டி இரண்டு அமல்களை செய்திருக்க ஆளுக்கார் ஒரு அமல்களை செய்தார்கள். ஃபத்து குப்ல மின் அகதிஹிமா வலம் து கப்பல் மினல் ஆகர், அதுல ஒருவருடைய அமலை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான், இன்னொருவருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கல.
ரெண்டு பேரும் சகோதரர்கள் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு ஒரு இபாதத்தை செய்கிறார்கள் அதை ஒன்னை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான் ஒன்னை வந்து அல்லாஹ் ஏத்துக்கல அப்போ ஏத்துக்கலன்னா நம்ம என்ன தப்பு செய்து இருக்கிறோம் நம்ம இபாதத்துல என்ன தவறு செய்து இருக்கிறோம் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா நம்முடைய குர்பானில் வேற ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கான்னு யோசித்து பார்த்து அதை சரி செய்வதற்கு பதிலாக யாருடைய இதை அல்லாஹ் ஏற்கவில்லை அவன் சொல்கிறான் அக்துல் அன்னக் உன்னை நான் கொலை செய்வேன் அது எப்படி இதை மட்டும் அல்லாஹால ஏத்திருக்கிறான் அது அல்லாஹ்கிட்ட போய் முறையிட்டு அங்க போய் சண்டை போட்டா பரவாயில்லை இவரை இப்ப இவன் மேல பொறாமைப்பட்டு ஏன் இது புறக்கணிக்கப்படுகிறது ஓ இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் உன்னை நான் கண்டிப்பாக கொலை செய்வேன் என்று சொல்லி அவன் கொலை செய்தான் என்று அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு சொல்கிறான் ரெண்டு பேரு அண்ணன் தம்பிகள் உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்கள் செய்த இபாதத்துகள்ல ஒன்றை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்பதற்காக வேண்டி இன்னொரு சகோதரனை கொலை செய்து மிகப்பெரும் ஒரு பாவத்துக்கு ஆயிடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியில் இடம்பெறுகிறது இந்த உலகத்தில் எந்த பாவமான காரியம் நடந்தா கொலை நடந்தாலும் அதனுடைய ஒரு பங்கு இந்த மகனுக்கு போய் சேரும் ஏன்னா இவன் தான் முத முதல்ல சன்னல் கத்துல் கொலை என்பதையே காட்டி கொடுத்தான் அதுவரையிலையும் கொலைங்கிறது யாருக்குமே தெரியாது கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையையே சொன்னவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் தான் இந்த மகன் செய்த அந்த கொலையின் காரணத்தினால் இந்த உலகத்துல இவ்வளவு கொலைகள் எல்லாம் வருது அதனுடைய முன்மாதிரியாகவே வந்து கொண்டு இருக்கிறது யார் கொலை செஞ்சாலும் அதுக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடியவனாக நீ இருப்பதின் காரணத்தினால் உனக்கும் ஒரு பங்கு இருக்கு இந்த பங்குல இருந்து வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அவன் பாருங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு பொறாமை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய மூளையை கெடுக்கிறது அப்ப அந்த உள்ளம் அந்த பொறாமையில் இருந்து நீங்க இருக்குமானால் பொறாமை குணம் அவற்றை இல்லாமல் இருந்தால் தன்னுடைய சகோதரனுடன் நல்ல முறை அவள் என்ன செஞ்சிருப்பார் இருந்திருப்பார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வரை சொல்கிறார் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர் என்று ஒருவரை வழிகாட்டினாங்க அந்த சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு நல்ல பண்பு என்னவென்று சொன்னால் இந்த பொறாமை குணம் இல்லாமல் இருந்தது நம்மளாம் சொர்க்கவாதி என்று சொன்னா நிறைய தொழுது இருப்பாரு நிறைய நோன்பு வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த இது இல்லை அவங்கள்ட்ட இருந்த ரொம்ப அற்புதமான பண்பாக முஸ்னத் அகமது என்ற நூல்ல 12720 செய்தியாக இடம்பெறுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்திருக்கும் போது சொல்கிறார்கள் யத்லு அலைக்குமுல் ஆண் ராஜிலும் மின் அகலில் ஜன்னா இங்கே இப்போது சொர்க்கவாதிகளில் இருந்து ஒருவர் இங்கே வருவார் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஒரு ஆள் அந்த நேரத்தில் வருகிறார் வத்தலா ரஜிலும் மினல் அன்சார் அன்சாரிகளில் இருந்து ஒருவர் வருகிறார் தன் திஃபு லுஹிய துஹு மின் உலூயிஹி அவர் ஒளிச்செய்தனுடைய தண்ணீர் தாடியில் அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்குது இடது கையில செருப்பை எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் வந்தவர் அவர்தான் அடுத்தது ரெண்டாவது நாளும் என்ன செய்கிறார்னா இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சொர்க்கவாதி ஒரு ஆள் இங்கே வருவார் இதே நபர் வருகிறார் இதே மாதிரி வந்துட்டு போயிடுறார் மூணாவது நாளும் இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதியில் ஒருவர் இங்கே வருவார்னு சொன்னாங்க அதே நபர் வருகிறார் போறார் அங்க அந்த இடத்துல அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க இவரை பார்த்தால் அப்படி ஒரு பெரிய இது தெரியலையே இவர் என்ன அப்படி நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு மூணு நாள் போய் தங்கியிருக்கார் நீங்க அப்துல்லா பின் அம்ருமுல் ஆசர் அலி அல்லான் அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா நன்மையான காரியங்களை ரொம்ப அதிகமாக செய்யக்கூடியவர்கள் ஒருவர் ரொம்ப ஓவரா செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட புகார் அளிக்கப்பட்டு நபிகளார் அவர்கள் அவரை கண்டித்திருக்கிறாங்க சஹீஹ் புகாரி நீங்கள் பார்க்கலாம் அப்துல்லா பின் அம்ருமுல் ஆசை ரொம்ப ஓவரா நோன்பு வைக்கிறாரு அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ்ர அலி அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நேராக போயிட்டாங்க என்னப்பா இப்படி நோன்பு உனக்கு சொல்லப்படுது என்ன விவரம் அப்படின்னு கேட்கும்போது அவர் தொடர்ச்சியாக நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசத்துல மூணு நோன்பு வை போதுனாங்க அப்போ அவர் சொல்றாரு இல்லை அல்லாஹ்வின் தூதர் அவரே எனக்கு இன்னும் சக்தி இருக்கு 5 7 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுக்கிறார்கள் இல்லை இன்னும் இருக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு நல்லா நான் நோன்பு வைப்பேன் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சும் யௌமன் வஃத்திர் யௌமா ஒரு நாள் நோன்பு வை ஒரு நாள் நோன்பு விடு இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு இதை விட சிறப்பு எதுவும் கிடையாது உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு இதையெல்லாம் நீ கவனத்தில் வச்சுக்க ஒரு நாள் நோன்பு வச்சேன்னா ஒரு நாள் நோம்ப கண்டிப்பாக விட்டாகணும் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க அடுத்தது பார்த்தா குர்ஆன் ஓதுறது
குர்ஆன டெய்லி ஓதி முடிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஃபி ஷஹர், ஒரு மாதம் குர்ஆன் ஓதி முடி போதும், இல்லை அல்லாஹ்வின் தூதரவே எனக்கு இன்னும் அதிகமாக சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து ஒரு அறிவிப்பின்படி 7 நாள், இன்னும் சில அறிவிப்புகளில் 3 நாள். 3 நாளுக்குள்ளே குர்ஆன் ஓதி முடியும், அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, நீ குர்ஆன் ஓதி முடிக்கக்கூடாது. இது யார்? அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் நல்லறங்கள் என்று சொன்னால் ரொம்ப அதிகமாக அவர் செய்யக்கூடியவர். குர்ஆனை கூட தினமும் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடியவர், தினமும் ஓதி முடிக்கணும்னு ஆர்வப்படக்கூடிய அவர்களிடம் 3 நாள். இப்போ கூட இந்த ரமலானுடைய மாதங்களில் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த 20 ரக்காயத்திலேயே 1.5 ஜுசுவையே காதில் கேட்க முடியாத அளவு இப்படிதான் கேட்குமே தவிர என்ன ஓதுகிறார்கள் என்று தெரியாது. அவ்வளோ வேகத்தில் 20 ரக்காயத்தில் 1.5 ஜுசு ஓடிப்பாங்க. இப்போ என்ன வரக்கூடிய 27ஆம் நாள் இரவு இந்த வேலூர் மாவட்டங்களில் சபீனா தொழுகைன்னு ஒரு தொழுகை வச்சிருக்கிறாங்க. அந்த தொழுகை நீங்கள் பார்த்தீங்கன்னா 27வது இரவில் முழு குர்ஆனையும் 20 ரக்காயத்தில் ஓதி முடிக்கிறது. எப்படி முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கிறது? 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் என்ன வேகத்தில் போகிறார்களோ என்னென்று தெரியல. ஓது கிட்டு கிட்டுக்குன்னு ஓதி இரவு முழுவதும் ஓதி இது வந்து ரொம்ப சிறப்பு என்று நோட்டீஸ்லாம் அடிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே பார்த்து அங்கே ஓதக்கூடியவருக்கே 3 நாள் தான் அதிகபட்சம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? குர்ஆனை ஓதி முடிக்கும் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுருக்கிறாங்க. இவங்க 20 ரக்காயத்தில் இன்னும் அவரையும் 24 மணி நேரம் இருந்து ஓதிக்கொண்டு இருப்பது, இவங்க 20 ரக்காயத்தில் ஓதி முடிப்பது, இப்படி ஒரு கேலி கூத்துக்கள் இன்றும் என்ன செய்ய நடக்குது? இதெல்லாம் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கண்டிச்சிருக்கிறாங்க. அது 3 நாளைக்கு குறைஞ்சி என்ன செய்யக்கூடாது? குர்ஆனும் முடிக்கக்கூடாது. அதே மாதிரி 1 நாள் நோன்பு வச்சேன்டா 1 நாள் நோன்பு வைக்காமல் இருக்க வேண்டும். இவர் வந்து இபாதத்துகளில் அவ்வளோ ஓவர். இப்போ இவர் சும்மா இருப்பாரா? ரசூல் ஸல்லல்லாஹு சொர்க்கவாதின்னு சொன்னாங்கண்டா, அவர்கிட்ட என்ன அப்படி இருக்குன்னு ஆர்வத்தோடு போகிறது. நன்மையான விஷயங்களை அல்லாஹ் ஃபஸ்தபிகுல் ஹைராத் சாரி உயிலா மஃபிரத்தின் மிரப்பிக்கும் ஜன்னத்தின் அருஹஸ்மாவாத்தின் சொல்கிறானே, நன்மையான விஷயங்களை முந்தி செல்லுங்கள், அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்றெல்லாம் திருக்குறான் நமக்கு சொல்கிறதே. இப்போ சொர்க்கவாதி ஆகணும்னா அவர்கிட்ட எவ்வளவு அந்த நல்ல பண்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் 3 நாள் பார்க்கிறாரு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எப்போனா நார்மலாக எல்லாரும் செய்யக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகை இரவு தொழுகை கூட அவரில் கரெக்டாக ஆய்வலை தொழுகிறா போகிறாரு வர்றாரு. போயிட்டு திரும்பி போன உடனே என்ன அப்படி ஒன்றும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை சொர்க்கவாதி என்று எப்படி சொன்னார்கள் என்று கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறார், லா அஜிது ஃபீ நஃப்ஸி லி அஹதிம் மினல் முஸ்லிமீன கிஷன். அவர் சொல்கிறார், நான் என்கிட்ட நான் பெருசாக செய்யக்கூடியதுன்னு என்ன, எந்த ஒரு முஸ்லீம்களுக்கும் நான் மோசடி செய்ய நான் மனதால் கூட நினைப்பது கிடையாது. இப்போ முஸ்லீமான ஆள் இருக்கக்கூடாது, அவங்கள நான் மோசடித்தனி ஏமாடி ஃப்ராடுத்தனம் பண்ணுவேன் நான் மனதால் கூட நான் நினைக்க மாட்டேன். ஒலா அஹசுது அஹதன் அலா கயிரின் ஆத்தாஹுல்லாஹ் ஐயா. அல்லாஹ் யாருக்காவது நன்மையை கொடுத்திருப்பான் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நான் பொறாமைப்படவும் நான் மாட்டேன். இதுதான் என்னிட்ட இருக்கக்கூடிய இது, மற்றவர்களை விட கூடுதலாக என்னிடத்தில் இருப்பது இதுதான். ஓஹோ, இதுதான் உண்மை இந்த அளவுக்கு உயர்த்தியதோ என்று அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அதனுடைய இறுதியில் சொல்கிறார். அவரை பாருங்க, அடுத்தவங்களை ஏமாத்த மாட்டேன், அல்லாஹ் யாருக்காவது நிறைய அள்ளி வாரி கொடுத்தார்கள் என்றால் அதற்காக இனி பொறாமைப்பட மாட்டேன், அல்லாஹ் அவனுடைய அருளை அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு போயிடுவேன், என்னிடத்தில் இந்த பொறாமை குணம் என்பது எனக்கு கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அந்த அன்சாரியை சொல்கிறார் அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள். அதை கேட்டுக்கொண்டு போகிறார். இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்று என்னன்னா அந்த பொறாமை குணம் இல்லாமல் இருப்பது. ஏன்னா இந்த பொறாமை குணம் வருகின்ற பொழுதே கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உள்ளங்களில் வந்து பாருங்க, ஒரு சிலர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி கன்னத்தில் அறையிற மாதிரி சண்டையை பிரச்சனை ஏற்படுத்தி விடுகிறது. சகோதரர்களாக வாழ வேண்டியவர்களை அங்கே கோபக்காரர்களாக அங்கே பகைவர்களாக மாற்றுகிறது. யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை எப்படி கொள்வதற்கு, அதே மாதிரி ஆதம் அலை இஸ்லாமுடைய ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை வந்து கொள்வதற்கு, இது மாதிரியான ஒரு மோசமான விஷயத்தை எதை கொண்டு போயிடும். நமக்கு ஒரு சின்னது என்று நாம் நினைப்போம், அந்த பொறாமை உள்ளுக்குள்ள இருந்து இருந்து அப்படியே பரவிக்கொண்டே வருமையானால் அது உங்களை வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போய் விடும் என்பதை தெரியலா நபிகளார் அவர்கள் சொன்னாங்க. அதிலிருந்து நாம் விலகிட்டோம்னா ரொம்ப இலகுவாக நாம் சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று சொன்னாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி நமக்கு வரும்போது பொறாமை குணம் நமக்கு வருது, அல்லாஹ் நிறைய அள்ளி கொடுக்குறான் போறான் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? அதில் இந்த பொறாமை குணம் நம்முடைய உள்ளத்தில் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. புகாரியில் 6490வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இதா நலர அகதுக்கும் இலாமன் ஃபுல்லில் அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்கி, செல்வத்தில் உடல்ல உங்களை விட சிறப்பிக்கப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தீர்களேயானால், பல் எண்ணூறு இலாமன் ஹூ அஸ்பலமின், உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவரை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டா பொறாம நமக்கு கரெக்டாக போயிடும். நமக்கு மேலே உள்ள ஆளை போகிறதுல என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. படிப்பதில் நல்ல ஆர்வம் கொள்வதில், அதில் நல்லறங்கள் செய்வதில் பார்க்கணும். இந்த மாதிரி பொருளாதாரத்தை நிறைய அள்ளி கொடுக்குறான், உடல் நல்ல அழகாக கொடுத்துருக்குறான் அப்படின்னு நீங்கள் இப்போ யாரையாவது பார்த்தீர்களேயானால், உங்களுக்கு கீழே எவனோ இருக்கானோ அவனை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த நியமத்து உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அற்பமாக நினைக்காமல் இருப்பதற்கும் இது வழிவகை செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார். அதான் தமிழில் ஒரு கவிஞன் சொல்லுவான், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாள் என்று சொல்லுவான். நமக்கு கீழே கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம், நம்மை விட அழகு குறைந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம், நம்மை விட பொருளாதாரத்தில் குறைந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான், எவ்வளவு கஷ்டப்படக்கூடியவன் இருக்கிறான், நமக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, உணவுகள் இருக்குது, கஷ்டப்படாமல் நாம் இருந்திருக்கிறோம். நமக்கு இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சோமாலியா போன்ற இடங்கள் எல்லாம் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு சிரமப்படுகிறார். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய நம்மளை விட மேல்நிலை உள்ளவனை நீங்க பார்க்கும்போது, கீழே இவ்வளவு கஷ்டப்படக்கூடியவனுக்கு அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களேயானால், உங்களுக்கு என்ன செய்யாது, கண்டிப்பாக பொறாமை குணம் வரவே வராது. நமக்கு மேலே உள்ளவன் அவனுக்கு அவ்வளோ கோடி கொடுத்துருக்கான், அவனுக்கு இவ்வளோ காரை கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களே ஆனால், பொறாமை குணம் இன்னும் வளர்ந்து கொண்டே போகும். அல்லாஹால நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களானால், நம்ம கீழே எவ்வளவு பேர்கள் இருப்பதை கவனித்தீர்களான அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கிறான். சஹாபாக்களுடைய வாழ்வையை நீங்கள் எடுத்து பாருங்க, நம்மளுக்குலாம் ஆடைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா, எவ்வளவோ நம்ம நிறைச்சி வைத்திருக்கிறோம். நபி தோழர்களுக்கு தோழியர்களுக்கு ஆடையே ஒன்றுக்கு மாற்று ஆடைகள் கிடையாது. நீங்கள்லாம் பெருநாள் தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருநாள் தொழுகைக்கு எல்லா பெண்களும் வந்துடணும், தொழுகை கடமை இல்லாத பெண்களும் கூட திடலுக்கு வந்துடணும். அப்போ கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு பெண்ணுக்கு அந்த ஹிமார் மே தலையில் போடக்கூடிய அந்த ஜில்பாப் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது, எப்படி வர்றது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய சகோதரி எக்ஸ்ட்ரா கூட இருந்தா அவளுக்கு கொடுத்து உதவட்டும். தொழுகைக்கு பெருநாள் அன்னைக்கு கன்னி பெண்கள் உட்பட எல்லாருமே என்ன செய்யணும், பள்ளியில வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தலையில் போடுற ஒரு துண்டு இல்லைங்க, அதனால எங்களால வெளியே வர முடியும், இருக்கும் ஒண்ணுதான், ஒரு துண்டு தான் வச்சிருக்கோம், தலையில போடுறது கூட துண்டு இல்லாம இருக்கு, நாங்க எப்படி எல்லாவின் தூதர் அவர்களே வர்றதுன்னு கேட்கிறா. புகாரில் இந்த செய்தியை நீங்க பாரு, அப்பதான் ரசூல்லா எக்ஸ்ட்ரா யாராவது ஒன்று ரெண்டு வச்சிருந்தா கொடுத்து உதவுங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இருப்புல மட்டும் ஒரு துண்டை கட்டிட்டு தொழுறாங்க. தொழுகும் போது என்ன, ஏன் இப்படி தொழுறீங்க அப்படின்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உங்களை மாதிரி சில அறிவாளிகள் விவரம் தெரியாதவனுக்கு காட்டுறது தான், அல்லாஹ்வின் தூதரவுடைய காலத்துல எங்களுக்கு யாருக்கு தாங்க ரெண்டு ஆடை இருந்தது, ஒரு ஆடை இடுப்புல கட்டி தான் தொழுதுருக்கு, எங்களுக்கு துணியே கிடையாது, இருந்தா மேல தோல்ல போட்டு மறைச்சிக்கிறலாம், இடுப்பில் கட்டக்கூடிய ஒரு ஆடைகள் தான் இருந்தது, இதை விட இரண்டு ஆடைகள் எங்கள்கிட்ட எங்க இருந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொல்வார்கள், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு சிறந்தவர் தெரியுமா, என்னை விட உயர்ந்தவர், ஆனால் அவர் ஜனாசாவில் அவர் அடக்கம் செய்கின்ற பொழுது அவர் பெரிய கோடீஸ்வராக தான் இருந்தார், இஸ்லாத்துக்கு வந்தனால சொத்து உத்தையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். உஹது போர்களில் கொல்லப்பட்ட போது கஃன் முன்னால் தலை முன்னால் கால் தெரியுது, காலை முன்னால் தலை தெரிகிறது, அப்புறம் நாங்கள் எதுகிறி என்ற புள்ளை வைத்து தான் மறைத்து அடக்கம் செய்தோம். ஒரு கஃனுக்கு கூட முழுமையான ஒரு முழுமையாக மறைக்கிற அளவு கூட துணி இல்லை, அவ்வளவு கஷ்டங்கள் நபித்தோழர்களுடைய காலத்துல இருந்திருக்கு, அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம நினைத்து பார்த்தோம்னா அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ தந்திருக்கிறார், அதனால நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத பத்தி நம்ம பார்க்க வேண்டியதுல இவ்வளவு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தந்திருக்கா ரொம்ப நல்லதுன்னு அடுத்தவர் மேல நம்ம என்ன செய்யலாம், பொறாமைப்படாமல் இருக்கலாம். அதனால நமக்கு என்ன ஆனாலும் நம்மளை விட உயர்ந்தவர்களை நீங்கள் பார்க்கும்போது, கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்னொன்று, இந்த பொறாமைக்காரன் நம்ம நல்லா இருக்கலாம், பொறாமைக்காரன் நிறைய பேர் இருக்கானே, அவன் நமக்கு எதையாவது செஞ்சு விடுவானே, ஆனால் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய சொல்லி குல்லாவுது ரப்பி ஃபலக்கில் அல்லாஹ் அமீன் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமைப்படக்கூடிய நேரத்தில் அந்த பொறாமைக்காரனுடைய தொல்லைகளில் இருந்து அவனுடைய சோதனைகள் வேதனைகளில் இருந்தும் எல்லாம் என்னை காப்பாற்றுன்னு கேட்க சொல்லியிருக்கிறான். அதனால நாமும் அடுத்தவங்களோட பொறாமைப்படாமலும், அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் பொறாமைப்படக்கூடியவன் எனக்கு எதிராக எந்த சதியும் செஞ்சிடக்கூடாது,
எனக்கு எதிராக எந்த விதமான காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. அதிலிருந்து என்னை என்ன செய்யணும், இறைவா நீ காப்பாற்ற வேண்டும் என்றும் நாம் என்ன செய்யணும், பிரார்த்தனை நாம் செய்தோமே ஆனால் இதிலிருந்து நாம் முழுமையாக என்ன செஞ்சிடலாம், விடுதலை பெற்றுடலாம். அடுத்தவர்களை நம்ம பொறாமைப்படாமல் இருப்போம். நம் மீது யாராவது பொறாமைப்படுவார்களே ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருந்து அந்த பொறாமை என்ற பெரிய அந்த தீய குணங்கள் விலகும். அல்லாஹு தாலா நம்மையும் காப்பாற்றுவான், மற்றவர்களுக்கும் நல்ல உதவிகளை அல்லாஹு தாலா செய்வார். எல்லாமல்ல அல்லாஹு தாலா நாம் அனைவர்களையும் அந்த இது போன்ற மோசமான அந்த பொறாமை குணத்தில் இருந்து காப்பாற்றி நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவுவானாக. வாஹிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.